வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஆட்டு குடல் ஃப்ரை எப்படி பண்ணுறதுனா செய்து காட்ட போகிறேன். அதாவது போட்டி ஃப்ரை, ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு, சுவை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு பெரிய சைஸ் போட்டி வந்து பயன்படுத்துகிறேன். இந்த போட்டி வாங்கி நான் நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருக்கேன். இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இதை முதல்ல வேக வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் க்ளீன் பண்ண போட்டியை போட்டுடுங்க. ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி வைங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு. உப்பு வந்து நம்ம வேக வைக்கும் போதே போட்டுடணும். அப்போ தான் அந்த போட்டியில் வந்து நல்லா அந்த உப்பு வந்து ஊறும். நல்லா கலந்து விட்டுடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு எல்லாம் கலந்துட்டோம். குக்கரை மூடிடலாம். மூடின பிறகு தான் விசில் போடணும். 5 லிட்டருக்குள்ளே குக்கர் இருந்ததுன்னா சின்ன பர்னர் தான் யூஸ் பண்ணணும். இது பெரிய சைஸ் போட்டின்றதுனால கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 விசில் நீங்கள் வைக்கணும். அப்போ தான் நல்லா வேகும். ஏன்னா ஆட்டுக்கறி வேகிறதுக்கும் இந்த போட்டி வேகிறதுக்கும் வித்தியாசம். ஏன்னா போட்டி வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கும் வேக்காட்டுக்கு. அதனால் நான் ஒரு 12 விசில் இதை வைக்கிறேன். 12 விசில் வரட்டும், வெயிட் பண்ணுவோம். முதல் விசில் வந்துருச்சு, இன்னும் 11 விசில் வரட்டும். பன்னெண்டாவது விசில் வந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் இருக்கிற ஸ்டீம்லாம் ஆட்டோமேட்டிக்காக வெளியேறட்டும். எப்படியும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும், வெயிட் பண்ணும். இப்போ அது ஸ்டீம் வந்து வெளியேறதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் இந்த வெங்காயம்லாம் வந்து வதக்கிக்கலாம். வானல் வச்சுக்கோங்க. பெரிய சைஸ் போட்டின்றதுனால நான் 100 ml எண்ணெய் விடுறேன். இந்த எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சதும் 1 ஸ்பூன் சோம்பு சேர்க்க போகிறேன். 4 பட்டைத்துண்டு, 10-12 கிராம்பு, 2 கிராம் ஏலக்காய். இப்போ நான் சொன்ன அந்த மசாலாக்கள் போடுறேன். கிராம்பு வந்து வெடிக்கும், எச்சரிக்கையாக இருங்க. உடனே வெங்காயத்தை போட்டுருங்க. பெரிய சைஸ் வெங்காயம் 1/1. இந்த வெங்காயம் நல்லா வந்து வதங்கணும். எப்படி பார்த்தாலும் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும். நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்ல வெங்காயம் செவந்து வதங்கி வந்திருக்கு. பாருங்கள், இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இல்லை 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா ஒரு 1.5 நிமிஷம் நல்லா அப்படி வதக்கி விடுங்க. நல்லா ஸ்டவ் சிம் பண்ணிவிடுங்க. இப்போ ஏன்னா இஞ்சி பூண்டு வந்து அடியில் பிடிக்கும், அதனால் சிம் பண்ணிவிடுங்க. இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன். ஸ்டவ் நல்லா சிம் பண்ணிவிட்டு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருங்க. குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். இப்போ அப்படியே நம்ம குக்கருக்கு வருவோம். பாருங்கள், ஏர் எல்லாம் போயிடுச்சு. பாருங்கள், தண்ணிலாம் நல்லா சுண்டி இருக்குது. பாருங்கள், கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது, அது இருக்கலாம், தப்பு இல்லை. இப்போ இதை அப்படியே நம்ம இதில் கொட்டிடுறோம். நம்ம இதை ஏற்கனவே வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். இருந்தாலும் இப்போ நம்ம அந்த வெங்காயம்லாம் போடுறதுனால அதுக்குனால கொஞ்சம் உப்பு சேர்த்துடுறோம். அதுக்கு மட்டும்தான், அதிகமாக போட வேண்டாம். நல்லா கிளறி விடுங்க. இப்போ 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன், குழம்பு மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து 1/2 ஸ்பூன் காஞ்ச மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10 நிமிஷம் நல்லா கிளறணும். தண்ணிலாம் தேவையில்லை. 10 நிமிஷத்துக்குள்ளே கொஞ்சம் ட்ரை ஆகுதுன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கோங்க. நல்லா வேகட்டும், மூட வேண்டாம். கிட்டத்தட்ட 5 நிமிஷம் ஆகிருக்கு. கொஞ்சம் லைட்டாக தண்ணி வச்சுக்கோங்க. 100 ml
இன்னும் ஒரு 5 நிமிஷம் கிட்டத்தட்ட 8 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஒரு அரை ஸ்பூன் கறி மசாலா பவுடர் போடுறேன் டேஸ்ட் வந்து நல்ல ஒரு வித்தியாசமா இருக்கும் இந்த கறி மசாலா போடும்போது தேவைப்படுறவங்க போட்டுக்கோங்க வேணாம்ன்றவங்க விட்டுடுங்க போடலனாலும் நல்லா தான் இருக்கும் ஆனா அந்த போட்டியோட அந்த ஸ்மெல் வந்து நமக்கு கொஞ்சம் கம்மி ஆயிடும் இதெல்லாம் போடுறதுனால இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான் இப்ப ஒரு அரை டீஸ்பூன் மிளகு பொடி கருப்பு மிளகு பொடி ஒரு அரை டீஸ்பூன் போடுறேன் கருவேப்பிலை கொஞ்சம் போடுங்க நல்ல காரசாரமான ஆட்டு குடல் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அப்பா நல்ல வாசனை கமகமான வருது சூப்பரா பாருங்க அட்டகாசமான ஆட்டு குடல் வறுவல் போட்டி ஃப்ரை சீக்கிரமாவே நம்ம வந்து செய்தாச்சு இதை வந்து நீங்கள் சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த சாம்பார் சாதம் ரசம் சாதம் இல்லைனா கறி குழம்பு இதோடலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பாலாஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்